இப்படி உட்காந்துக்கின்னு இதெல்லாம் காட்டினோம் நிறைய. அம்மா, நாடகத்துல 500க்கும் மேற்பட்ட தன்னார்வ, அந்த வார்த்தை எனக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. ஹலோ, ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மபோ. நான் உங்க சந்தியா. இது பிரான்ஸ் தான். நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஊர் பேரு மோ. பின்னால இருக்கிறது மோவோட மேரி ஸ்லாஷ் ஒத்தெல் தி வில். இங்கிலீஷ்ல இதை டவுன் ஹால்னு கூட கூப்பிடுவாங்க. இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னாக்கா 17வது நூற்றாண்டுல இருந்து இங்க தான் இருக்கு. இந்த வீடியோல இந்த கட்டிடத்தை மாரியே நிறைய பழங்காலத்து மானுமெண்ட்ஸ் கட்டிடங்கள் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க, நான் உங்களுக்கு என் ஊரை சுத்தி காட்டுறேன். என் பின்னால இருக்கிறது மோவோட கத்தீட்ரல் தான். இந்த கத்தீட்ரல் பேரு லா கத்தீட்ரல் சாந்த் எத்தியன். இந்த கத்தீட்ரல 12வது நூற்றாண்டுல கட்ட தொடங்கியிருக்காங்க. ஆனா கட்டி முடிச்சது 16வது நூற்றாண்டுல தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மொத காரணம் காசு பத்தாக்குறையால. ஆனா ரெண்டாவது காரணம், அந்த காலத்துல நிறைய போர் நடக்கிறதுனால போர் நடக்கும் போதெல்லாம் வேலை நின்றுடுமா. ஸோ கடைசியா இவங்க கையை வச்சது 16வது நூற்றாண்டுல தான். இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த கத்தீட்ரல பராமரிக்கிறதுக்காக அடிக்கடி இங்க வேலை நடந்துட்டு தான் இருக்கும். கத்தீட்ரலுக்கு உள்ள நீங்க போறதுக்கு முன்னால கதவு பக்கத்திலேயே உங்களுக்கு நிறைய சிலைகளை பார்க்கலாம். ஆனா ஒரு சிலைக்கும் உங்களுக்கு தலை இருக்காது. ஏன்னா நான் முன்னாலே சொன்ன மாதிரி இங்க நடந்த பல போர்ல இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்காங்க. கத்தீட்ரல் உள்ள வேளாங்கண்ணி மாதா சிலையும் வச்சுருக்கோம். இது ஊர்லேருந்து வர வச்சுட்டு தான். வருஷா வருஷம் செப்டம்பர் மாதம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு பெரிய தேர் திருவிழா நடக்கும். நூற்றுக்கணக்கான பேர் வந்து கலந்துக்குவாங்க. இதை பார்த்தீங்கன்னா, முதல் உலக போரில் கலந்துக்கிட்டு இறந்து போன எல்லாருக்கும் நினைவாக இங்கே இதை வச்சுருக்காங்க. நம்ம ஊருக்கும் ஒரு முக்கியம் கொடுத்து இதில் நம்ம ஊர் இந்தியாவையும் சேர்த்துருக்காங்க. கத்தீட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கனாக்கா, இங்கே உட்காரத்துக்கான பெரிய இடத்தையே கட்டி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மோவில் சம்மர் டைம் வந்துருச்சுனாக்கா இந்த இடத்துல ஒரு வரலாற்று நாடகம் நடக்கும். இந்த நாடகத்தில் 500க்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த தன்னார்வலர்கள்லாம் மோவோட 2000 வருஷத்து வரலாறை வெறும் 75 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நாடகம் போட்டு காட்டுறாங்க. இந்த நாடகத்துக்கு மட்டுமே 2500 காஸ்டியூம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டே இருந்தீங்கனாக்கா, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா மோவோட ஆஃபீஸ் டு டூரிஸ்ம் அப்படின்னாக்கா டூரிசம் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலேயே மியூசே டு ப்ரீ டு மோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆஃபீஸ் த டூரிஸ்மில் நீங்கள் மோவோட சுற்று வட்டாரத்தில் என்னென்ன நீங்கள் செய்யலாம், எங்கெங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற மியூசே டு ப்ரி டு மோவுக்கு போகிறதுக்கும் இங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். அது என்ன மியூசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரீன்றது ஒரு சீஸ் தான். இந்த சீஸ் எவ்வளோ பிரபலம்னா, யூகே சூப்பர் மார்க்கெட்டில் கூட இது உங்களுக்கு கிடைக்கும். மோவோட ஹிஸ்ட்ரியில் இந்த சீஸ் ரொம்ப முக்கியம். மோவோட ஹிஸ்ட்ரியில் இந்த சீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சீஸ் வந்து எப்படி செய்கிறாங்க, அதோட வரலாறு என்ன, அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்க, இந்த காலத்தில் எப்படி செய்கிறாங்கன்ட்டு எல்லாமே சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பாங்க. கூடவே உங்களுக்கு டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். உள்ளே உங்களுக்கு மியூசே பொசுவே அப்படின்ற ஒரு மியூசியமும் இங்கே இருக்குது. உள்ளே நிறைய பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. பொசுவேன்ற பேர் ஜாக் பென்னிங் பொசுவே அப்படின்ற ஒரு நபரோட பேர் தான் எடுத்திருக்காங்க. இவர் 17வது நூற்றாண்டில் ஃப்ரான்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கார். பாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் மத சார்ந்த விஷயத்துலேயும் இவர் வந்து பெரிய ஆளாக இருந்திருக்கார். இவர் மோவோட பிஷப்பாக இருந்தவர். இவரை மோ கத்தீட்ரல் உள்ளேயே அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு சிலை கூட இங்கே உள்ளே இருக்கு. கத்தீட்ரலோட கார்டனையும் பொசுவே பேரில் தான் வச்சுருக்காங்க. இந்த கார்டன் பேர் ஜார்டன் டு பொசுவே. அப்படின்னாக்கா பொசுவேன்ற நபர் எவ்வளோ பிரபலமானவருன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. கத்தீட்ரலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த தெருவு ரொம்பவே ஃபேமஸான தெருவு. இந்த தெருவு பேர் ஹுய் பொசுவே.
வாங்க இந்த தெருவுக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு போறேன். மூவிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச தெருவுனா இதுதான். இந்த இடத்துல நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த காலத்து ஃப்ரெஞ்சு கட்டிடத்தோட ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்களேன், அழகழகான ஃப்ரெஞ்சு விண்டோஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஜன்னல்கள். இந்த மாதிரி ஜன்னல் நீங்கள் நம்ம ஊரில் பார்க்கணுனாக்கா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஏரியாவுக்கு போனால் தான் உண்டு. அங்கே இப்போ நிறைய படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பாடல்களில் அந்த ஏரியா வரும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னாக்கா தெரு முனையில் உங்களுக்கு ராம்பாருக்கு வந்துடுவோம். ராம்பார்ன்றது மதில் செவர் தான். இந்த மதில் செவர் மோவில் 3வது நூற்றாண்டுலேருந்து இருக்குது. ரோமன் ஆட்சி முடிகிற காலகட்டத்தில் மோ சிட்டி ரொம்பவே தாக்கப்பட்டிருக்கு. அந்த போருக்கெல்லாம் பயந்துட்டு தான் இந்த மதில் செவரை கட்டி வச்சுருக்காங்க தற்காப்புக்காக. இந்த செவரை இன்னும் பராமரிக்கிறதுக்காக இங்கே வேலை இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த சிட்டி சென்டர் ரொம்ப வரலாறு மிக்க இருக்கிறதுனால இந்த இடத்த சித்தே எபிஸ்கோபால்னு கூட கூப்பிடுறாங்க. எனக்கு பின்னால் இருக்கிற இடத்த பிளாஸ் ஆஃபிகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான இவெண்ட் நடந்துட்டுருக்கு. போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் சர்வீஸ் அந்த மாதிரி செக்யூரிட்டிக்காக உழைக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வந்து ஒரு எக்ஸ்போசிஷன் மாதிரி செய்கிறாங்க. பேசிக்காக ஃப்ரீயாக அவங்க என்னென்ன செய்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்ன, அவங்க எப்படி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்மளோட செக்யூரிட்டிக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இது நடந்துட்டுருக்கீங்க, ஆனால் நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே எதுனாச்சும் ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். சம்மர் டைமில் உங்களுக்கு வந்து ராட்டினம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து வின்டர் டைமில் குளிர்காலத்தில் வந்தீங்கன்னாக்கா இங்கே பெரிய ஐஸ் ரிங் போடுவாங்க. நீங்கள் ஸ்கேட் காலில் ஸ்கேட் மாட்டிக்கிட்டு ஸ்கேட்டிங்லாம் போகலாம் ஐஸ் மேலே. இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ் ஆஹிகாத்திரில் மட்டும்தான் நடக்கும் மோலை. ஸோ இந்த இடம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ் ஆஹிகாத்திரிக்கு ஆப்போசிட்டில் சினிமா மஜெஸ்டிக், இதை செத் சினிமா, 7 சினிமான்னு கூட கூப்பிடுவாங்க. உள்ளே உங்களுக்கு 7 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த சினிமா மோவோட இன்னொரு அடையாளம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது மோவோட இன்னொரு முக்கியமான தெருவில் தான். இந்த தெரு பேரு ஜெனரால் லெக்லெர்க். உங்களுக்கு அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னா அழகாக கத்தீட்ரல் கூட தெரியும். இது ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான். உங்களுக்கு இங்கே நிறைய பெரிய பெரிய கடைங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்கரியில் போய் பேஸ்ட்ரிஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அந்த கடையும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வெயிலில் நம்ம அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சதில் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. போய் ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக் வாங்கிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். மாங்கு வன்னி. மாங்கு வன்னியா? ஓகே, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கன்னு பார்ப்போம். மோவ்ல உங்களுக்கு இந்த மார்ன் நதியும் ஓடுது. பாரிஸ்ல ஓடுற சேன் நதியை விட இது கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ரொம்பவே பிரபலமானது. பிளேன் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னால் வியாபாரத்துக்கான பாதையாக இந்த மார்னு நதியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்னும் சேனும் ரெண்டு நதியும் இந்த மாவட்டத்தில் ஓடுறதுனால இந்த மாவட்டத்தோட பேரை சேன் ஏ மான் அப்படின்னு ரெண்டு நதி பேரையும் சேர்த்து வச்சு தான் வச்சுருக்காங்க. இங்கே மோலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ட்டும் இருக்குது. அங்கே இருக்கிற கப்பல் எல்லாம் யூரோப்லேருந்து வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற நாட்டிலருந்து போட்டை ஓட்டிக்கிட்டே வந்து இங்கே வந்து தங்குவாங்க. இங்கே தங்குனாக்கா நீங்கள் வாடகையை நான் முன்னால் உங்களுக்கு காட்டின ஒஃபீஸ் த டூரிசம் தி மோ அப்படின்ற இடத்துக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போட்டு நிற்குது பாருங்கள். இந்த போட்டு பேர் லா பெனிஷ். இது ஓடுற போட்டில் இந்த போட்டை ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. இது மோவோட அடையாளமான ஒரு இடம்.
ஹாய் மா, என்ஜாய் பண்றீங்களா? எஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்க் ஜி பச்சிஸுக்கு தான். இது 150 ஏக்கர்ல இருக்கிற ஒரு நேச்சர் ரிசர்வ். அப்படின்னாக்கா உங்களுக்கு பசுமையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் தான். இந்த இடத்த அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய ஊராக இருக்கட்டும் சின்ன ஊராக இருக்கட்டும், நேச்சரை பாதுகாக்கிறதுக்காக இந்தமாரி ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கிறது வழக்கம்தான். ஸோ மோவுக்கான ஒரு அடையாளமாக இந்த பார்க் ஜி பச்சிஸ் அப்படின்ற இந்த இடத்த ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய மரங்கள் இருக்கும், உங்களுக்கு வழியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க நடந்தும் போகலாம், சைக்கிள்லயும் போகலாம், இங்க வந்து பிக்னிக்கும் நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி பின்னால பாத்தீங்கன்னாக்கா நிறைய குளங்களும் இங்க இருக்குது. இந்த குளத்துல ஸ்பெஷலா உங்களுக்கு அன்னப்பறவை வாத்து எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அன்னப்பறவை எங்க போச்சு அப்படின்னு தெரியல, ஆனா வந்து வாத்துங்க நிறைய இருக்குது. அந்த கடைசியில ஒரு அன்னப்பறவை இருக்கு போல. முடிஞ்சாக்கா நான் போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் காட்டிங்க இந்த இடத்துல உங்களுக்கு புள்ள மஷின்ல வெட்ட மாட்டாங்க, ஆடை மேய விட்டுருவாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா குளோபல் வார்மிங்னால அதை ஹெல்ப் பண்றதுக்காக மஷின் ஓடுறத விட நேச்சுரலான ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி மோவில் இருக்கிற எல்லா தோட்டத்துலேயும் புல்லை வெட்டணுனாக்கா ஆடை தான் மேய விடுறாங்க இப்போலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு 70க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் வாழ்ந்துட்டுருக்கு. எனக்கு பின்னால் இருக்கிற இடத்த பிளாஷ் தி மோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னாக்கா மோவோட பீச். இது ஒன்றும் கடல்லாம் இல்லை, மார்னு நதியை காட்டினில்ல, அந்த நதிக்கரை ஓரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க. அந்தமாரி நிறைய பேர் சம்மர் டைம் ஆனாக்கா இங்கே குளிக்கிறதுக்கும் வருவாங்க, போட்டை லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறதுக்கும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்னிக்கும் சூப்பராக இங்கே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். மோவோட ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டேஷனும் இது தான். டவுன் பஸ்ஸும் சிட்டி பஸ்ஸும் இங்கே கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் எடுத்தீங்கன்னாக்கா 30 நிமிஷத்தில் பாரிஸ்க்கு போயிடலாம். மோவில் ரொம்பவே ஃபேமஸான இந்த மியூசியம் ஒன்று இருக்குது. இந்த மியூசியம் பேர் மியூசே துலா கிராண்ட் கேர். இது முதல் உலக போருக்காக கட்டப்பட்ட மியூசியம் தான். யூரோப்லேயே இந்த போருக்காக கட்டப்பட்ட மியூசியத்திலேயே இது தான் பெருசு. இந்த இடத்துல ஏன் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1914 இந்த இடத்துல தான் பத்தாய் துலா மார்ன் அப்படின்ற ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல ஞாபகார்த்தமாக இந்த மியூசியத்தை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல முதல் உலக போரில் கலந்துக்கிட்ட எல்லா நாட்டோட கொடியும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு தெரியல, இங்கே எல்லா கொடியையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா நம்ம இந்திய கொடியும் இங்கே இருக்கும். மியூசியத்துக்கு பின்னாலேயே இந்த சிலை ஒன்று இருக்குது. இந்த சிலை பேர் மொன்யூமோ அமெரிக்கன். இது 26 மீட்ரு உயரம். 1932 அமெரிக்க சிற்பி ஒருத்தர் இங்கே நடந்த பத்தாய் துலா மார்னோட ஞாபகார்த்தமாக இதை அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. கடைசியாக நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடம் இந்த கனால் தி லூக்கு தான். இந்த கால்வாய் 100 கிலோமீட்டருக்கு ஓடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே பூ இதழ்கள்லாம் மிதந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுவாங்க. இந்த கால்வாயை எப்போவுமே சுத்தமாகவே வச்சுக்குவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கடைசியாக நம்ம போன அந்த குளத்துலேருந்து நீர் வாத்துக்களும் அன்னப்பறவைகளும் பறந்து வந்து இங்கே நீந்த வரும். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதேமாரி இந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல காலையிலையும் சாயந்தரமும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் செய்ய வருவாங்க. சில பேர் நடப்பாங்க, சில பேர் ஓடுவாங்க, சில பேர் சைக்கிளிங் கூட பண்ணுவாங்க. ஸோ நேச்சரை பார்த்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் செய்யறதுக்கு சூப்பரான இடம். இன்னைக்கு ஃபுல்லாக உங்களோட சேர்ந்து நான் பிறந்து வளர்ந்த ஊரை சுற்றி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.